இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடி காசை சீரியலில் அந்த அளவுக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்தி இவங்களை நோகடித்த மாதிரி வந்து பேசிட்டாங்க விஜயா அப்படிங்கிறது நமக்கு வந்து அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு மீனாவை. ஸோ ஆனால் மீனாவுக்கு யார் வந்து ஆறுதலாக நிற்க போகிறா, கண்டிப்பாக வந்து முத்து பேசிடுவார் திருப்பி, அவர் வந்து எப்படி வந்து கேட்கலாம் அப்படி ஒரு வார்த்தையை அப்படின்னு கேட்டுருவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அழுதுகிட்டே பாட்டி கால் பண்ணி சொல்கிறாங்க, முத்துவோட பாட்டி கால் பண்ணி இப்படி நடந்துருச்சு அப்படிங்கும்போது அவள் என்ன சொல்கிறது, அவள் வந்து தான் என்னையும் எம்பிளையும் பிரிச்சா, நான் என்ன அவளை திட்டிகிட்டு இருக்கேனா, என்ன நினச்சிட்டு இருக்கா அவள் மனசில் அப்படி இப்படின்னு பேசி, வருத்தப்படாதமான எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, திருப்பி பேசுகிற விஷயம்னா பேசிடலாம்னா இந்த விஷயம் அப்படி இல்லை, நம்மளால தானும் நமக்கே ஒரு சந்தேகம் வர மாதிரி ஆகிடுது, நான் யாருன்னே எனக்கு புரியல, நீங்கள் என்ன பொக்கிஷம் மகாலட்சுமிங்கிறீங்க, இவங்க என்ன வந்து விளங்காதவங்கிறாங்க, அப்போ என்னதான் நான் அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு குழப்பத்தில் யோசனையில் வந்து அந்த பாட்டி இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ அந்த சமயத்தில் முத்துவங்க வராரு, முத்துவதனை முத்துகிட்ட சொல்லிடுவாங்களா விஷயத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா முத்துக்கிட்டக வந்து விஷயத்தை சொல்லாமல் இவர் வந்து என்னாச்சுன்னு நொங்கலாம் வாங்கிட்டு நீ தான் ஆசைப்பட்டு கேட்டியா அடுத்த நாள் வாங்கி தர முடியாமல் போயிடுச்சு உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில உனக்காக தான் ஞாபகம் வந்து வாங்கிட்டு இருந்தேன் பாசமாக சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஏதோ கண்ணு சவந்திருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை தூசுப்பட்டுருச்சு சமைக்கும் போதுங்கிறாங்க. உடனே கண்ணை திறந்துட்டே வா சம்ப அப்படின்னா அப்புறம் கண்ணை மூடிட்டா சமைக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை சமாளித்து அனுப்பிவிட்டுறாரு. பார்த்துக்கோ அப்படின்னு கிளம்புனதுக்கப்புறமா பார்த்துக்க இதான் வந்து என் மருமகளோட குணம், அவள்கிட்ட பணக்காசு இல்லாட்டி நல்லவ அவன் நினச்சா இதை வந்து முத்துக்கிட்ட சொல்லி முத்து இந்த வீட்டை ரெண்டாக்கிருப்பான், அதை ஆக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவன் நல்லவளாக இருக்கிறதான், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ இல்லை அப்படின்னா பின்விளைவை நீ தான் சந்திக்கணும் அப்படிங்கும்போது இப்போ லைட்டாக வந்து விஜயா யோசிச்சு இவளுக்கு என்ன எல்லாரும் முட்டு கொடுத்து ஓவராக சப்போர்ட் பண்ணுறாங்க இவளை விடக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை செஞ்சு இவளை அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம காலி பண்ணி வந்து அடக்கி வைக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணணும், கிச்சனை விட்டு அவள் வெளிலே வரக்கூடாது அப்படின்னு விஜயா முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து